ஒன்று கொரிந்தியர் 7:17-24 வரைக்கும் படிக்கலாம். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததெப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்ததெப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலேயே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமை ஆகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஆமென். 17 எப்படியாக ஸ்டார்ட் பண்ணுது? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். பவுல் அந்த இந்த இடத்துல வந்து சொல்ல வர்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இந்த வசனம் 17-24 வரைக்கும் பார்த்தோம்னா ஒரே பொருளில் தான் இருக்கும். இந்த பொருள் என்னைக்கு அழைச்ச அழைப்பில் நீங்கள் நிலச்சிருங்க அப்படின்றது தான் பவுல் வந்துட்டு இங்கே சொல்ல வர்ற விரும்புகிற ஒரு காரியம். தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒரு அழைப்பு, பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும், சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை போதகராகவும் ஆண்டவர் அதை நியமித்து வச்சிருக்கிறார். 5 விதமான ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்புக்குள்ளாக மற்ற வந்துட்டு அழைப்புகள்லாம் அடங்கும். இது மேஜரான வந்துட்டு 5 விதமான அழைப்பு. 5 விதமான காலிங்குள்ளாக மற்ற காலிங்கள்லாம் அப்படியே அழைப்பு வந்துட்டு அப்படியே கொஞ்சமாக அது வளரக்கூடிய ஒரு காரியம். இங்க பவுல் சொல்ல வர்றது வந்து ஆண்டவர் அவனவனுக்கு பகிர்ந்து அளித்தது எப்படியோ. ரெண்டு காரியத்தை வந்து சொல்ல விரும்புறாரு. ஒன்னு வந்துகிட்டு ஆண்டவர் அவனவனுக்கு கொடுத்த வரம், கிஃப்ட், பகிர்ந்தளித்த வரம். அந்த என்ன வரத்துல வந்துகிட்டு என்ன ஒர்க் அவன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துகிட்டு ஆண்டவர் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட், ஒரு வரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, ஒரு பரிசு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. சிலர் வந்துட்டு சில வேலைகளை செய்யும்படியாக இப்படி வந்துட்டு குணமாக்கும் வரங்கள், விசுவாச வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், இப்படி பலவிதமான வரங்களை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு வாக்கு வரம், வல்லமை வரம், வெளிப்படுத்தல் வரம், இப்படி 3 வரங்கள்ல ஏதோ ஒரு வரத்தை வந்துட்டு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அந்த வரம் வந்துகிட்டு இது நம்மளா கொடுக்கறது இல்லை, இது நம்மளா இது பண்றது கிடையாது. ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காக அந்த வேலையை வந்துட்டு ஆண்டவர் கொடுத்துருப்ப ஒரு வரத்தை கொடுத்துருப்பார். எல்லாருக்கும் எல்லா வரமும் ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. எல்லா காரியங்களும் சில பேர் எக்ஸ்பெக்ட் இது ஒரு சில பேரை வந்துட்டு அந்த மாதிரி 9 வரங்களோட ஆண்டவர் வந்துட்டு ஆப்ரேட் ஆகும் உங்களுடைய லைஃப்ல. ஆனால் சில பேருக்கு சில வரங்கள் ஆப்ரேட் ஆகும், சில காரியங்கள் வந்துட்டு ஆப்ரேட் ஆகும். அது ஆண்டவர் டிசைன் பண்ண விஷயம். ஆண்டவர் அவனுக்கு வந்துட்டு இதெல்லாம் கொடுக்கணும்னு இதை வச்சு அவன் மூலமாக இந்த காரியங்களை நடப்பிக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய. சில பேர் அழுவாங்க, சில பேர் வந்துட்டு பாடுவாங்க, சில பேர் வந்துட்டு ஆடுவாங்க. இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. இது எதுவும் வந்துட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எதுவும் அது பெருசு இது பெருசுன்னு நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது. அதனால தான் வந்து பவுல் ரொம்ப கிளியர் கட் வந்துட்டு என்ன சொல்ல வர்றாரு, நினைக்கி கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். எந்த அழைப்பு நான் வந்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்குறேன், சில ஆட்களை நான் பைபிள் காலேஜில் பார்த்துருக்குறேன். நான் தான் பெரிய அழைப்பு பெற்றவன், நான் தான் வந்துட்டு அப்போஸ்தலர். அப்படிலாம் கிடையாது. நீ அப்போஸ்தலன் தான், நீ வந்துட்டு ஒரு தீர்க்க தரிசி தான், நீ ஒரு போதகர் தான், நீ பெரிய வந்து சூப்பரன்டென்ட் தான், நீ சென்ட்ரல் பாஸ்டர் தான். ஆனால் நீ தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறதோ அதான் மேட்டரே ஒழிஞ்சு வந்துக்கிட்டு அது ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்துக்காக மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்காக வரங்களையும் அழைப்பையும் வந்துட்டு ஆண்டவர் தான் வைக்கிறாரு. அதனால வந்து யாரு எதுவும் அந்த வரம் நமக்கு இருக்கிறதுனாலயோ அல்லது வந்துட்டு நான் பெரிய அழைப்பு பெற்றவன் அப்படின்றதுனாலயோ நம்ம வந்துட்டு ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம், அவர் சொல்றதை செய்கிறோமா, அதுதான் வந்துட்டு மேட்டரை ஒழிஞ்சு நம்ம வந்துட்டு எப்படி வரத்துல வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது வந்து கிடையாது. எப்பவுமே மனுஷனுக்கு ஒரு என்ன ஒரு இது புத்தி என்ன இருக்கும்னு நினைக்கி, மனுஷனுடைய ஒரு மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும்னு நினைக்கி,
என்னைய மாதிரியே அவன் இருக்கணும், நான் சொல்றத அவன் கேட்கணும், என்னைய மாதிரி அவன் இருக்கணும். எல்லா மனுஷனுமே தன்னுடைய என்ன அழைப்பு இருக்குதோ அந்த அழைப்புக்குள்ளாக மற்றவங்களையும் கொண்டு வரேன்னு பாப்பாப்ல. இது வந்துட்டு ஒரு துர்பாக்கியமான ஒரு செய்தி. இப்படிதான் நடக்குது, இப்படி இப்படி ஒரு நடக்கை வந்துட்டு ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல இப்படிதான் நடக்குது. நான் ஒரு ஒரு அழைப்பு எனக்கு இருக்குதுன்னு நினைக்கி என்னுடைய அழைப்புக்குள்ளே எல்லாரும் வரணும் அப்படின்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு அவங்கள நிர்பந்தப்படுத்துறது, அதை எதிர்பார்க்கறது. ஆனா அப்படி ஆண்டவர் அப்படி வைக்கிறது இல்லை, ஆண்டவர் அப்படி வைக்கவில்லை. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா படைச்சிருக்கிறாரு, ஒவ்வொருவருக்குள்ள ஒவ்வொரு விதமான யூனிக் வந்து தனித்தன்மையோட ஆண்டவர் வந்து படைச்சிருக்கிறாரு. அந்த தனித்தன்மையோட தான் அவங்க செயல்படணும், அவங்க வந்துட்டு அதுல அந்த இதுல தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆப்ரேட் பண்ணணும். வரங்களா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு அழைப்பா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு தனித்தனி தனித்தனித்தனியா வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் பறக்கும் போதே அல்லது பறக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு கோடு போட்டு ட்ராக்கு போட்டு நீ இந்த ட்ராக்ல ஓடப்பா, நீ இந்த ட்ராக்ல ஓடப்பா அப்படின்னு வந்துட்டு ஒரு ட்ராக்கு போட்டு அந்த ட்ராக்ல ஓட சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு நியமிச்சு வச்சிருக்கிறாரு. எனக்கு நியமித்து வைத்த அந்த பாதையிலே நான் ஓடும் வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனா ஆவி துர்கட்ட துரதிர்ஷ்ட விஷயமாக என்ன நடக்குதுன்னு நினைக்க வந்துட்டு ஆவிக்குரிய நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஒன்னு குருந்தியர் வந்துட்டு 10வது அதிகாரம் நினைக்கிறேன், அதுல வந்துட்டு பந்தசாலையில் 9வது அதிகாரத்துல வந்து பந்தசாலையில் ஓடுகிறவர்கள்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இங்க வந்து பவுல் என்ன சொல்றாரு நினைக்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சில டைம்ல நம்ம ஓடுவோம், ஆனா வந்துட்டு ட்ராக்கு மாறி போயிடும், வேற ட்ராக்குள்ள போயிடும், ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும், பக்கத்து ட்ராக்குக்குள்ள கால் வச்சிருவோம், கால் வச்சு அங்க போய் கடைசியில ஓடி வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சா நினைக்க ஜெயிக்க வந்த வந்தது உண்மைதான். ஆனா வந்துட்டு கடைசியில சொல்லிருக்கோம்ல, நீங்க வந்துட்டு வேற ட்ராக்ல ஏறினீங்க, நீங்க அவுட்டு அப்படின்ட்டு. இதே மாதிரி நிறைய சாத்தான் கூட வந்துட்டு நம்மளை வந்துட்டு வேற ட்ராக்குக்குள்ள அடுத்த நமக்கு இல்லாத ஒரு காரியத்துல நம்மளை தலையிடும்படியாக நம்மளை வந்துட்டு அவன் வந்துட்டு ப்ரெஷர் பண்ணுவான். இது வந்துட்டு ஆரம்ப காலகட்ட விசுவாசிகளுக்கு அல்ல, இது வந்துட்டு ஆண்டவரோடு நடந்த ஊழியம் செய்யற தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிற ஆட்களுக்கு தான் இந்த மாதிரி வந்துட்டு சோதனைகள் வரும், இந்த மாதிரி காரியங்கள் வந்துட்டு நடக்கும். அவங்கள வந்துட்டு தடுக்க முடியாது, அவங்க ஓட்டத்தை தடுக்க முடியாது, அவங்க அர்ப்பணிப்பை தடுக்க முடியாது, அவங்க ஆண்டவருக்காக செய்ய அவங்களுடைய வீர தீர செயலை தடுக்க முடியாது, எதையுமே தடுக்க முடியாது அப்படின்றதுல வந்துட்டு பிசாசு வந்துட்டு இப்படி வந்துட்டு டைவர்ட் பண்ண பாப்பாப்ல. ஒரு பக்தர் இப்படியாக சொன்னாரு, பிசாசு நம்மளை தடுத்து 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 பாப்பாப்ல, தடுத்து பார்த்து நிக்க நம்ம நிக்கல அப்படிங்கிற சில வந்து முன்னாடி தள்ளிவிட பாப்பாப்ல, நமக்கு தேவையில்லாத சில விஷயங்களை கொண்டு போய் நம்மள வந்துட்டு என் டேங்க் அதுல வந்து சிக்க வச்சு விட்டுருவாப்ல, சிக்க வச்சு அதுல இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு வந்துட்டு பெரிய அப்படியே டைவர்ட் பண்ணி நமக்கு கண்ணு வேற சொருகி போயிடும், வேற வரும், ஏதோ ஓடுறோம் 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 செய்யறோம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறோம் 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 செய்யறோம்னு செஞ்சுக்கிட்டே இருப்போம். கடைசியில எங்க அங்க போய் பார்த்தேன்னு நினைக்கி நான் உனக்கு இந்த செஞ்ச கொடுத்த வேலையை செய்யலையாப்பா அப்படின்னு வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். நீ உனக்கு என்ன நியமிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த ஓட்டத்திலே ஓடுவதுதான் நமக்கு ரொம்ப 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 பாதுகாப்பு. யோனா தன்னுடைய ட்ராக்ல இருக்கிற வரைக்கும், தன்னுடைய அழைப்பில் அவன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவன் ஒரு பெரிய வல்லமையான தீர்க்க தரிசி தான், ஆண்டவர் அவனோடு பேசினார் தான், ஆண்டவர் எல்லாம் சொன்னார் தான், ஆண்டவர் வந்துட்டு ஜனங்களை காப்பாற்றும்படியாக பெரிய எழுப்புதலை உண்டாக்கும்படியாக யோனாவை வந்துட்டு ஆண்டவர் செலக்ட் பண்ணினார் தான், அது வரைக்கும் வந்துட்டு கரெக்டு. ஆனால் வந்துட்டு அவன் நினைவேக்கு போகாம தர்சிஷுக்கு போச்சுல தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. இதே மாதிரி நமக்கு சில காரியங்கள் பிடிக்காம இருக்கு. யோனாவுக்கு பர்சனலாக வந்துக்கிட்டு அவனுக்கு வந்துட்டு நினைவே மக்கள் மேலே தனிப்பட்ட விதத்துல சில கசப்புகள் இருந்திருக்கும், விரோதங்கள் இருந்திருக்கும், அந்த ஒரு எரிச்சல் இருந்திருக்கும் அப்படின்னு. அதனால வந்துட்டு யோனா வந்துட்டு அங்க போகிறத டோட்டலா வந்துட்டு அவர் வந்துட்டு வந்து போக விரும்பல ஆண்டவர் சொல்றாரு போக விரும்பல, அதனால வேற ஒரு ட்ராக்ல வந்துட்டு ஏறி போயிட்டாரு. நான் வந்து ரீசெண்டா வந்துட்டு ஒரு புஸ்தகம் படித்தேன், அந்த காட்ஸ் மக்லர்ன்ட்டு, அந்த புஸ்தகத்துல வந்துட்டு அந்த எழுதினவர் எப்படி எழுதிருக்காரு அன்னைக்கு, இந்த திரை இரும்பு திரையா இருந்த கம்யூனிஸ்ட் நாடுகளுக்குள்ள அவங்க போய் பைபிள் எல்லாம் கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் ஊழியம் செய்திருக்கிறாப்ல. அவர் என்ன சொல்றாருன்னு நினைக்க, நாங்க ரெண்டு பேரா போகும்போது அல்லாட்டி ஒரு டீமா நாங்க போகும்போதோ மூணு பேரோ நாலு பேரோ போகும்போது என்ன வந்து நாங்க என்ன எந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்றோம்னு நினைக்க, அந்த கம்யூனிசம் கிறிஸ்தவங்களுக்கு நிறைய அநீதி அழைச்சிருக்குது, நிறைய அநியாயம் பண்ணியிருக்குது, நிறைய கொடுமை பண்ணியிருக்குது. அதனால அந்த கம்யூனிசத்தின் மேல ஒரு கசப்பு, கம்யூனிஸ்ட் மேல ஒரு கசப்பு இருந்தா கூட வந்துட்டு ஒரு அவங்கள வந்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டு நாங்கள் கூட்டிட்டு போக மாட்டோம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருந்தா கூட நாங்கள் கூட்டிட்டு போக மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார்.
நம்மளுடைய இதுலேயும் நம்மளுடைய பர்சனல் இதுலேயும் நம்ம யார் மேலேயாவது எது மேலேயாவது ஒரு தனிப்பட்ட விதத்தில் வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லைன்னு நினைக்க அந்த அது வந்து நமக்கு பிடிக்காது. அந்த ட்ராக்கே நமக்கு பிடிக்காது. அதில் போக மாட்டோம், போக விரும்ப மாட்டோம். யோனாவை மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேற இதில் போக விரும்புவோம். இப்படித்தான் சில ஆவிக்குரிய ஆக்சிடென்ட், இதை வந்துட்டு ஆவிக்குரிய விபத்து அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்துட்டு ஒரு அழைப்பில் இருக்கிற ஆள் இன்னொரு அழைப்புக்குள்ள மாறும்போது வந்துட்டு அங்கே விபத்து உண்டாகும். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சாமுவேல் வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைச்சாரு, சவுல் வந்துட்டு ஒரு ராஜாவை அழைச்சிருந்தாரு. சாமுவேலுடைய வேலை வேற, சவுல் ராஜாவினுடைய வேலை வேற. அவர் வந்துட்டு பலியிடுவாரு, சாமுவேல் வந்து பலியிடுவாரு, ஆண்டவருக்கு முன்பாக வந்துட்டு மன்றாடுவாரு. அவர் வந்துட்டு ரிலிஜியஸ் ஒர்க் அதோட வந்துட்டு அவர் வந்துட்டு அதோட முடிஞ்சது அவருடைய வேலை. ஆனா சவுலுடைய வேலை வந்து ஜனங்களை நடத்துறதும் ஜனங்களை பாதுகாக்கிறதும் ஜனங்களை கூட்டிட்டு போய் யுத்தம் பண்றதும் எதிரிகளே மடங்கடிக்கிறது இது வந்துட்டு சவுலுடைய வேலை. ஆனா வந்துட்டு குறிப்பிட்ட நாளுக்கு வந்துட்டு சாமுவேல் வராத போது சவுல் வந்துட்டு ஜனங்கள் சிதறி போயிடுவாங்களோட்டு அவனே போய் வந்துட்டு தன்னுடைய தான் ராஜாவாக இருக்கிற ஒரே காரணத்தினால அவன் துணிஞ்சு போய் வந்து பலியிடுறாப்புல பலியிட்ட உடனே முடிஞ்சது அவனுடைய வேலை. அங்க வந்து ஆக்சிடென்ட், அங்க வந்துட்டு பெரிய விபத்து உண்டாகுது, ஸ்பிரிச்சுவல் ஆக்சிடென்ட் அங்கே உண்டாகுது. இது வந்துட்டு இன்னைக்கும் சபைகள்ல நம்மளுடைய ஊழியங்கள்ல இது நடக்குது. சில டைம்ல வந்துட்டு அதை அவர் தான் செய்வாரா, நம்ம செய்ய முடியாதா அப்படின்ட்டு வந்துக்கிட்டு சில ஆட்கள் துணிகரமா, இந்த உசியாவை மாதிரி ஆட்கள் துணிகரமா கை நீட்டின மாதிரி துணிகரமா சில வேலைகளை, தனக்கு கொடுக்கப்படாத வேலைகளை சில பேர் வந்து துணிகரமா செய்யும் போது ஸ்பிரிச்சுவல் ஆக்சிடென்ட் ஆகுது. இது வந்துட்டு நமக்கு பெரிய ப்ராப்ளத்தை உண்டாகும். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு, நினைக்கி உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்குதோ அந்த அழைப்புல நிலைச்சிருங்க. சுயாதீனமா இருக்க அழைச்சி ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா, சுயாதீனமா இருங்க. அடிமையா அழைச்சிருக்கிறாரா, அடிமையா இருங்க. நீ அடிமையா இருக்கிறதுனாலே ஒரு பிரச்சனை கிடையாது, நீ சுயாதீனமா இருக்கிறதுனாலே ஒரு பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம். நீ அடிமையா இருந்தாலும் சரிதான், நீ சுயாதீனமா இருந்தாலும் சரிதான், நீ ஒரு சபையில இருந்தாலும் சரிதான், நீ ஒரு ஸ்தாபனத்துல இருந்தாலும் சரிதான், நீ சங்கத்துல இருந்தாலும் சரிதான், நீ எங்க இருந்தாலும் சரிதான், நீ ஆண்டவருக்கு கீழ்படுகிறியா, ஆண்டவர் சொன்னது சரியா, மற்றதெல்லாம் அது வந்துட்டு ஆண்டவர் நம்மளுடைய அழைப்புல வளர்றதுக்கு இது வந்துட்டு உதவி செய்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஆண்டவர் சில நேரத்துல வச்சிருப்பாரு, சில நேரத்துல வைக்க மாட்டாரு, எடு அவர்த்த வந்து தூக்கிட்டு போயிடுவார். சந்தனத்தில் பிலிப்போவை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அந்த மந்திரி ரதத்தில் ஒட்டி கூட சொன்னார். அப்புறம் திடீர்ந்தாப்புல பிலிப்போ வந்துட்டு காணாமல் போயிட்டார், அசோத்திலே காணப்பட்டார் அப்படின்னு வந்து எழுதியிருக்கிறது. திடீர்ந்தாப்புல இருப்பார், திடீர்ந்தாப்புல காணாமல் போவார், அங்கே இருந்துக்கிட்டு மடி திரும்ப வந்து நடந்துக்கிட்டே வருவார். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரூல்ஸ் சில டைம்லாம் ஆண்டவர் வச்சிருப்பார். அந்த இடத்துல வந்து ஒர்க் இல்லை அப்படின்னு நினைக்க வேறு இடத்துல வந்துட்டு ஆண்டவர் சொல்லுவார், இந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துல வேலையை செய் அப்படின்ட்டு. அதில் வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு போட முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னார் அதுக்கு நம்ம கீழ்படுகிறோமா, ஆண்டவர் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறோமா, அதுதான் பெரிய அழைப்பு. பெரிய காரியமே ஒழிஞ்சு வேற எதுவுமே பெரிய காரியம் கிடையாது. ரெண்டு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து உங்களுக்கு ஆண்டவர் என்ன வரத்தை கொடுத்துருக்கிறாரோ அது உங்கள்ட்ட கிடையாது. ஃபர்ஸ்ட் அது வந்து ஆண்டவர் ஜனங்களை நேசிச்சதுனால ஜனங்கள் விடுதலை ஆகும்படியாக, ஜனங்கள் வந்துட்டு கட்டப்படும்படியாக, சபை கட்டப்படும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம், அந்த காரியம் அந்த கிஃப்ட்டு அது வந்துட்டு பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்த காரியம். ரெண்டாவது வந்துட்டு உங்களுடைய அழைப்பு உங்களுடைய அழைப்பு கிடையாது, அது தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்பதாகவே அது ஆண்டவர் வந்துட்டு அந்த அழைப்பை வந்துட்டு ஒரு மனுஷனுக்குள்ளாக அவர் வச்சிருக்கிறார், அவர் வைக்கிறார். அதனால வந்து இது நம்மளுடைய திறமை, நான் நல்லா ஜெபம் பண்றேன் அல்லது நல்லா நான் நல்லவன் அப்படின்றதுனால கிடையாது, நல்லா ஜெபிக்கிறதுனால கிடையாது, நான் நல்ல பரிசுத்தமான ஆள் அப்படின்றதுல கிடையாது. அது அழைப்பு வந்துட்டு பரலோகத்துல இருந்து டிசைட் பண்ணி வச்சாச்சு. இது வந்துட்டு நம்மளுடைய எப்படியாக சொல்லுவேன், இது மெரிட் பேஸ்ட் கிடையாது, இது வந்து கிரேஸ் பேஸ்டு. இது வந்துட்டு நாம என்ன திறமையில என்ன படிச்சு என்ன இது பண்ணி நம்ம எவ்வளவு மாதிரி வாங்கியிருக்கணும் அந்த படியே வந்துட்டு ஆவிக்குரிய காரியங்கள் நடக்கிறது கிடையாது. இது கிருபையின்படி நடக்கிற காரியங்கள். இதெல்லாம் வந்துட்டு பரலோகம் நம்ம மேல வச்ச இறக்கம், பரலோகம் ஜனங்கள் மேல ஒண்ணு வந்து பரலோகம் நம்ம மேல வச்ச இறக்கம், பரலோகம் ஜனங்கள் மேல வச்ச இறக்கம், இது பிரகாரம் வந்துட்டு இந்த ரெண்டு காரியங்களும் நடக்கும். இது வந்துகிட்டு நாம் பெரிய ஆள் அப்படின்றதுக்கு வந்துகிட்டு ப்ரூஃப் கிடையாது. ஒரு பெரிய ஹை காலிங் அப்போஸ்தலர் காலிங்கில் இருக்கிறதுனால வந்துட்டு நான் பெரிய ஆளுன்னு கிடையாது. அப்புறம் வந்துட்டு குணமாக்கு மரங்கள் என் மூலமாக 1000 பேர் வந்துட்டு ஹீலிங் ஆகுறதுனால நான் பெரிய ஆளும் கிடையாது. பரலோகத்தில் யார் பெரிய ஆளாக இருப்பாருன்னு நினைக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச நபர் தான் வந்துட்டு பரலோகத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்களே ஒழிஞ்சு இந்த மாதிரி இதில் வந்துட்டு பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நினைக்கி, நான் சொல்கிறத நீ சரியா, நீ உன்னுடைய அழைப்பில் அப்படியே நில், அப்படியே இரு, நான் சொல்கிற வரைக்கும் அப்படியே இரு, அதிலே ஓடிக்கிட்டுரு,
அடுத்த கட்டளை வரும் வரைக்கும் முந்தின கட்டளைக்கு கீழ்படுகிறதுதான் ஒரு யுத்த வீரனுடைய ஆளு. அதுக்குதான் அவனுடைய கடமை. அது என்ன இருக்கும், இப்போதைக்கு என்ன கட்டளை இருக்குதோ அந்த கட்டளை நிறைவேற்றிட்டே இருக்கணும். அந்த கட்டளை அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கட்டளை வரும், அந்த கட்டளை வரும் வரைக்கும் அந்த கட்டளை இதை செய்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த கட்டளை வந்த உடனே அவன் வந்துட்டு புறப்பட்டு அந்த அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் புறப்பட வேண்டும். இதுதான் ஆவி, இதுதான் வந்து சட்டம், இதுதான் ஆவிக்குரிய இதுலேயும் சட்டம். யாரையும் தன்னுடைய வசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய இதுலேயே வந்துட்டு நின்ன போதும். சூரியன் சூரியனுடைய பாதையிலே வட்டப்பாதையிலே ஓட வேண்டும். சந்திரன் சந்திரனுடைய வட்டப்பாதையிலே ஓட வேண்டும். புளூட்டோன் நெப்டியூன் எல்லாம் வந்துட்டு தன் தன் பாதையிலே வட்டப்பாதையிலே சுற்றி கொண்டு வரும் வரைக்கும் நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அது அந்த ஏரியாவை விட்டு தன்னுடைய வட்டப்பாதையை விட்டு இன்னொரு வட்டப்பாதைக்குள்ளே போகும்போது தான் உலகமே பயப்பட வேண்டிய சில காரியங்கள், உலகமே ஆச்சரியமா அல்லது உலகமே பயந்து நடுங்க வேண்டிய காரியங்கள் வரும். ஒரு மனிதன் தன்னுடைய வட்டப்பாதையில இருக்கும் வரைக்கும் அவனுக்கோ மற்றவர்களுக்கோ எந்த சேதமும் இல்லை. அந்த மனிதன் தன் வட்டப்பாதையை விட்டு இன்னொரு வட்டப்பாதைக்குள்ளாக நுழையும் போது அவனுக்கும் ஆபத்து, அவனை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து, முழு உலகத்துக்குமே அது ஆபத்து. அதான் ஒரு பக்தர் இப்படியாக சொன்னார், ஒவ்வொரு மனிதனும் தன் தன் அழைப்பில் நிலைத்திருந்தால் இந்த உலகம் இப்படியாக இருக்காது. கிறிஸ்தவர்கள் தன்னுடைய அழைப்பிலே ஒரு மனிதன் தன்னுடைய அழைப்பிலே தன்னுடைய கிறிஸ்தவர்கள் தன்னுடைய அழைப்பில் ஊழியக்காரங்க தன்னுடைய அழைப்பில் மட்டும் நிலைச்சிருந்தார் நினைக்க இவ்வளவு பாவங்கள், இவ்வளவு பிசாசனுடைய காரியங்கள் இருக்க அழைப்பு. அவன் தன்னுடைய ஸ்தானத்தில் போய் நிற்கும் போது எல்லாமே வந்துட்டு தானாகவே கண்ட்ரோலுக்கு வந்துடும். தன்னுடைய ஒரு கிரிக்கெட் வீரனை நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளேஸ் இருக்கும். ஸ்டம்புக்கு பின்னாடி இருக்கிறவன் ஒருத்தர் பவுலிங் போடுறது, ஒருத்தால் லெஃப்டில் இருக்கிற ஒருத்தால் ரைட்டில் இருக்கிறவங்க, பவுண்டரியில் நிற்கிறவங்க, ஒவ்வொருத்தருடைய ஃபீல்டுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அந்த கேப்டன் டிசைட் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுருப்பார். அவங்கவுங்க இடத்துல இருந்தாலே போதும், டீம் ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு அவங்கவுங்க அவங்களுடைய வேலைகளை செய்துட்டு இருந்தாலே பர்ஃபெக்டாக செய்தால் டீம் ஜெயிச்சிடும். அதே மாதிரி தான் ஆண்டவரும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வட்டப்பாதையில் வச்சுருக்கிறார், ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு பிளேஸ் பண்ணி வச்சுருக்கிறார். அந்த இடத்துல அந்த வேலையை நம்ம செய்தாலே வந்துட்டு நம்ம தேவனுடைய ராஜ்யம் துரிதமாக கட்டப்பட்டு இருந்திருக்கும். துரதிருஷ்டவசமாக அது வந்துட்டு ஒருத்தர் தன்னுடைய அழைப்பை விட்டு இன்னொரு அழைப்புகளையும், ஒவ்வொருத்தர் வந்துட்டு தன்னுடைய வரத்தை வந்துட்டு மேன்மை தன்னக்கு ஆண்டவர் கொடுத்த வரத்தை வந்து மேன்மைப்படுத்தாமல் இன்னொருத்தருக்கு இருக்கிற வரத்தின் மேலே ஆசைப்படுவதும் இது துரதிருஷ்டவசமாக நடக்கிற ஒரு காரியம். அதனாலேயே நாம் பின்தங்கியுள்ளோம், நாம் தேக்க நிலையில் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் வந்துட்டு இருங்க. ஃபின்னி கிராஸ்பின்னு ஒரு அம்மையார் இருந்திருக்காங்க, அவங்க வந்துட்டு கண் தெரியாமல் இருந்திருக்காங்க. ஆனால் கண் தெரியாமல் இருந்து எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயும் இது பண்ண முடியாது. ஆனால் பல பாடல்களை எழுதி அந்த பாடல்கள் மூலமாக முழு கிறிஸ்தவ உலகத்தையும் அவங்க ஆசீர்வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஆசீர்வச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க, இன்னும் ஆசீர்வச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றும் பல சபைகளிலே அவர்களுடைய பாடல்கள் பாடப்படுகிறது. அதன் மூலமாக அநேகர் உயிர் மீட்சி அடைகிறார்கள், தேவனண்டே வந்து சேர்கிறார்கள், தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்றும் அது நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வாழ முடியும். அவங்க வந்துட்டு பெரிய பெரிய சாதனை வீரரோ பெரிய வந்து அவங்க பிளைண்டு, அவங்க வந்து கண்ணே தெரியாத ஒரு ஆள், ஒருத்தர் அப்படி கேட்டாராம், துரதிருஷ்டவசமாக உங்களுக்கு ஆண்டவர் வந்துட்டு கண்ணை கொடுக்கல அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு அவங்க ஒரு எனக்கு ஆண்டவர் மேல ஒரு வருத்தம் இல்லை, எனக்கு வந்து நான் கண்ணை மூடும் போது நான் முதல்ல பார்க்கறது என்னுடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கும், அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் வேறொரு அழைப்புக்குள்ளாகவோ வேறொரு காரியங்களிலே நீங்கள் தலையிடாமல் நாம் நம்மளுடைய வேலையை செய்தால் அதுவே தேவனுக்கு நாம் செய்கிற பெரிய தொண்டாக இருக்கும். ஆசீர்வை. சரி, ஜெபிக்கலாம். கிருபையுள்ளவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்தின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது மகிமை தங்கட்டும். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. எல்லாம் விலகினாலும் நீர் விலக மாட்டேன், எல்லாரும் கைவிட்டாலும் நீர் கைவிட மாட்டேன்றதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது மகிமை தங்கட்டும் ஆண்டவரே. உமது மகிமைக்குள்ளாக எல்லாரையும் மூண்டி மறைங்க. லீ ஹாஸ் நிமிஷம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படுகிறது, ஜெயமும் கர்த்தரால் வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.